இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இடர்பல எதிர் வரும்போது அவர் வழி வாழ்ந்திட உதவும். இடர்பல எதிர் வரும்போது அவர் வழி வாழ்ந்திட உதவும். அன்பு அது அன்பு, அன்பு அது அன்பு, அன்பு அது அன்பு, அன்பு அது அன்பு. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சி பொங்குகின்ற நன்னாள். உலக கத்தோலிக்க திரு அவை எல்லோருக்கும் மகிழ்ச்சி பொங்குகின்ற ஒரு மாபெரும் நன்னாள், புனிதமிக்க நன்னாள். தாயாம் திரு அவையே பேரு உவகையோடு கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு நன்னாள். ஏன் தெரியுங்களா? அந்த தல திரு அவை உருவான ஒரு புனிதமான நன்னாள் இதுதான். திருச்சபை உருவான நன்னாள் இந்த நாள் தான். எனவே தான் திரு அவை இந்த நாளை புனித நாளாக கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திரு அவையினுடைய இருபெரும் தூண்கள். இருபெரும் தூண்கள் என்ன? திருச்சபையினுடைய தூண்கள் என்னது? ராயப்பர் அவங்க ரெண்டு பேரும் தூண்கள் தான். அவர்கள் இருவரும் தூண்கள் தான். தூணாக இருப்பது, அடித்தளமாக இருப்பது, இரண்டு அடித்தளங்கள் என்ன? நற்கருணையும் குருத்துவமும். குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணை இல்லை. ஆமாம், குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் குருத்துவம் இல்லை. எனவே இந்த திரு அவை இன்றளவும் ஆழம் விடுது போல் பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த மாபெரும் குருத்துவம். மகிழ்ச்சி மிக்க நன்னாள் எங்களால் தான். இது ஆன்மீக ஆணவம், ஆன்மீக ஆணவம். குருக்கள் இல்லை என்றால் திரு அவை இல்லை, திரு அவை இல்லை என்றால் குருக்கள் இல்லை, குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் குருத்துவம் இல்லை. இந்த திரு அவை இல்லை, நீங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. எனவே இதனுடைய அடித்தளம் ஊற்றெடுத்த நன்னாள் இதுதான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய ஒரு முப்பெரும் விழா இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் அன்பு கட்டளையை ஏற்படுத்தினார். அன்பு கட்டளை, அந்த அன்பு கட்டளை எதிலே அடங்கி இருக்கின்றது? அவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை தொட்டு கழுவினாரே, வாழ்வாக்கினாரே. அந்த அன்பு கட்டளையை வாழ்வாக்கிய நன்னாள், குருத்துவத்தை ஏற்படுத்திய நன்னாள். தனக்கு பிறகு இந்த மாபெரும் நற்செய்தி பணியை உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற அந்த நற்செய்தியை தொடர்ந்து ஆற்ற தனக்கு பிறகு பிரதிநிதிகளாக மறு கிறிஸ்துக்களாக இந்த உலகிலே குருத்துவத்தை ஏற்படுத்தியது. இரண்டாவது குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். மூன்றாவது நற்கருணையை ஏற்படுத்தியது. குடையாக இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நினைவாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக நினைவு சின்னமாக அந்த நற்கருணையை, புனிதமிக்க நற்கருணையை ஏற்படுத்திய நன்னாள். இன்றளவும் இந்த கத்தோலிக்க திரு அவை இந்த அளவு வளர்ந்து கொண்டிருக்கின்றதெல்லாம் நீங்களும் நானும் நாம் ஆழமாக விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த புனிதமிக்க நற்கருணை தான். நற்கருணை இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஆட்டம் கண்டு போய்விடும், நிலைத்து நிற்கவே முடியாது.
நம்முடைய விசுவாசம் எல்லாம் அந்த நற்கருணையில் தான் வேரூன்றி இருக்கின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முப்பெரும் விழாவிலே உங்கள் அனைவரையும் அன்போடு பங்கெடுக்க நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட தாயாம் திரு அவையோடு சேர்ந்து குருக்கள் ஆகிய நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இரவிலிருந்து பாடுகள் பட போகிறார், உண்மைதான். ஆனாலும் கூட மனமு வந்து தன்னையே நமக்காக கொடுக்கப் போகின்றார். நமக்காக அவரால் நாம் வாழ்வு பெறப்போகின்றோம். இழந்து போன வாழ்வை நாம் மீண்டும் பெறப்போகின்றோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால். எனவே ஆண்டவரோடு சேர்ந்து இந்த புனித நாளை நாம் கொண்டாடுவோம். அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக நாமும் இருப்போம். நாங்கள் குருக்கள், நாங்கள் இந்த குருத்துவத்திலே பங்கெடுக்கிறோம் என்றால் நீங்கள் பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கின்றீர்கள். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த பொது குருத்துவத்திலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த அன்பு கட்டளையை ஏற்படுத்தினார். அன்பு கட்டளை என்ன? இந்த அன்பு கட்டளை என்று பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 13 அதிகாரத்திலிருந்து 17 அதிகாரம் வரை பார்த்தோம் என்றால் இந்த அன்பு கட்டளையை பற்றி ஆண்டவர் மிக தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லுவார். அதிலும் குறிப்பாக நான் உனக்கு உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவருக்கு மற்றவருக்கு அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்வர் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். அந்த அன்பு கட்டளையினுடைய தொடக்கம்தான் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை ஆண்டவர் தொட்டு அவர் கழுவினார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் தலைவர் என்ற நிலையிலே அந்த அதிகாரத்தில் மட்டும் அவர் இருந்து விடாமல் அந்த தலையாகி இருக்கின்ற கிறிஸ்து அடிமையின் வடிவான தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை தொடுகிறார் என்றால் தலைவரும் அந்த தாழ்ச்சியான நிலைக்கு வர வேண்டும் என்பதனுடைய அந்த அன்பு கட்டளையை நமக்கெல்லாம் வாழ்வாக்குகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அந்த உயர் நிலையிலே இருந்து விடாமல் தன்னுடைய அந்த மேல் உடைகளை எல்லாம் அவர் கழற்றிவிட்டு சாதாரண ஒரு துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டி அவர் குனிந்து பாதத்தை தொடுகிறார் என்றால் அதுதான் அன்பு. அது அடிமை அல்ல, அடிமை அல்ல, நம் மீது கொண்ட அன்பு. சீடர்களை அன்பு செய்வதனுடைய அடையாளம் இந்த அன்பை உலகெங்கும் சென்று எல்லோருக்கும் பரப்புங்கள். எவரையும் அடிமைப்படுத்தாதீர்கள், ஆணவத்தோடு நடத்தாதீர்கள், அதிகாரத்தோடு நடத்தாதீர்கள். நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் இந்த உலகம் உள்ளவரை இந்த அன்பை நீங்கள் பரப்பிக்கொண்டே போங்கள். இதுதான் நற்செய்தி. இது மதமாற்றம் அல்ல, மதமாற்றம் அல்ல, அன்பை விதைப்பது, அன்பை வாழ்வாக்குவது. இது எல்லா மனிதர்களுக்கும் உரியது. அன்பு இந்த உலகிலே அடித்தளமாக இருந்தால் எந்த விதமான தீவிரவாதங்களும் பயங்கரவாதங்களும் மற்றவரை அடக்குகின்ற அந்த ஆணவ போக்கும் இல்லாமல் எல்லோரும் மனிதர்களை மனிதர்களாய் மதிக்கின்ற அந்த சமத்துவம் போற்றப்படும். அது எவராகிலும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அன்பு கட்டளையை ஆண்டவர் ஏற்படுத்தியது அதனுடைய முதல் அடையாளமாக தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை தொட்டு கழுவினார். இரண்டாவது குருத்துவத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த குருத்துவம், குருத்துவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது இந்த குருத்துவம் ஒரு பிழைப்பு அல்ல, அது ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த மாபெரும் அழைப்பு எல்லோருக்கும் வந்து விடுவதல்ல. இதை யாரும் இந்த மேன்மையான நிலையை தாங்களாகவே தேர்ந்து கொள்வதல்ல. மாறாக ஆரோனுக்கு வந்தது போன்று அழைப்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. இதை நான் தேர்ந்து கொள்ளவில்லை, இந்த குருத்துவ வாழ்வை நான் தேர்ந்து கொள்ளவில்லை. பலமுறை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றளவும் எண்ணி பார்த்தேன் என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றது, வியப்பாக இருக்கின்றது. இந்த பலிபீடத்திற்கும் இந்த திரு உடைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எங்கோ இருந்த என்னை ஆண்டவர் அழைத்து வந்தாரே, எதிர்பாராத ஒரு அழைப்பு, இந்த மாபெரும் ஒரு பொக்கிஷம், இந்த குருத்துவத்தை நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது பெருமை அடைகின்றேன். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பொழுது 12 ஆண்டுகள் பயிற்சியில் இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் செத்து தான் பிழைச்சோம்,
ஐயோ இதிலிருந்து ஆண்டவர் இந்த அழைப்பு நமக்கு கிடைக்காமலே போய்விடுமோ என்ற அச்சத்தில் எல்லாம் இருந்த பொழுது இந்த திரு உடையை அணுகின்ற பொழுது பெற்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்றதே. அதில் இந்த உலகத்தில் எந்த செல்வத்தை கொடுத்தாலும் வராத ஒரு பேரானந்தத்தை பெற்றேன். இந்த திரு உடையை அணுகின்ற பொழுது அந்த திரு பேடையை கரங்களிலே கொடுக்கின்ற பொழுது எத்தகைய ஒரு பேரானந்தம் எம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த மாபெரும் ஒப்புயர்வற்ற அந்த குருத்துவத்திலே நானும் இந்த தகுதியற்ற நானும் பங்கெடுக்கிறேன் என்று பார்க்கின்ற பொழுது அப்படியே சற்று நடுங்கினேன். இந்த குருத்துவத்தை பெறுவதற்கு என்ன தகுதி வேண்டும், என்ன தகுதி வேண்டும் என்று நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உணர்த்தியது. அன்பிற்குரியவர்களே, படிக்கின்ற பொழுது பல்வேறு விதமான திறமைகள் இருக்கலாம், படிப்பிலே திறமைகள் இருக்கலாம், இறையியல் மெய்யியல் எல்லாவற்றையும் கரைத்து கொடுத்திருக்கலாம், எல்லாம் திறமைகள் இருந்ததாக ஆணவத்தோடு இருந்து கொண்டிருந்தேன். இந்த 12 ஆண்டுகளும் பரவாயில்ல, நமக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது சொல்லியிருப்பேன் பல முறை உங்கள்கிட்ட. நிறையா அவ்வளோ ஆர்வத்தில் இருந்த எல்லா திறமைகளும் நம்மிடம் இருக்கிறது என்று. ஆனால் அந்த குருத்துவ அந்த திருநிலை பாட்டு திருப்பலிக்காக நான் செல்கின்ற பொழுது இந்த உடையை, இதுதான் என்னுடைய குருத்துவ உடை, அதனால தான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். இந்த உடையை கையில் போட்டுக்கிட்டு பேராயரோடு அங்கே பவனியில் செல்கின்ற பொழுது அப்போ நினச்சிட்டு இருந்த நமக்கு நிறைய திறமை இருக்குது, நம்ம எல்லாம் நல்லா சிறப்பாக பணி செய்யலாம். ஆனால் அந்த பவனியில் செல்கின்ற பொழுது எனக்குள்ளே எழுந்த ஒரு பதற்றம், பயம், அச்சம், நான் என்ன செய்ய போகின்றேன், எனக்குள் என்ன தகுதி இருக்கின்றது, ஐயோ இதன் பிறகு என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றது. உண்மையாகவே வேர்த்து விறுவிறுத்தது, அவ்வளவு ஒரு பயம். இதனால் வரை நான் நினைத்து கொண்டிருந்தது ஒன்று, அந்த பவனியிலே செல்கின்ற பொழுது பல்வேறு விதமான கேள்விகள் குழப்பங்கள் எல்லாம் இருந்தது, என்னிடம் ஒரு திறமையும் இல்லையே அப்படி என்று நினைக்கின்ற பொழுது எதேச்சியாக அன்றைக்கி வந்து என் கையில் வாசகத்தை கொடுத்து 2வது வசனம் நீங்கள் தான் படிக்கணும் திடீர்னு கொடுக்குறான். சரி படிச்சிடறேன் வச்சுருங்க. அந்த குழப்பத்தோடு சென்றேன். அங்கே 2வது வசனம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகம் 7வது அதிகாரம் இறை வார்த்தை 28 கொடுக்கப்பட்டது. அது என்ன வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? யார் குருக்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் யாராவது சொல்ல முடியுமா? யார் குருக்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள்? திருச்சட்டப்படி வலுவற்றவர்களே குருக்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அந்த 2வது வசனத்தில் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னுடைய கேள்விக்கு கொடுத்த பதில், வலுவற்றவர்கள், திருச்சட்டப்படி வலுவற்றவர்களே குருக்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். உண்மைதான், என்னுடைய அறிவு உயர்ந்ததாக இருக்கலாம், எனக்கு ஏராளமான திறமைகள் இருக்கலாம், எல்லா விதமான அனுபவங்கள் பெற்றிருக்கலாம், நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு இருக்கலாம், எதுவுமே இந்த இறைப்பணிக்கு உதவாது என்பதை ஆண்டவர் அன்று வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய இந்த பணியை, ஈடு இணை இல்லாத இந்த குருத்துவ பணியை ஆற்றுவதற்கு தேவையானது என்னன்னா, அந்த வலுவின்மைதான் குருக்களுடைய வல்லமை, ஒன்றுமில்லாமை வெறுமைதான் குருக்களுடைய வல்லமை, பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய வல்லமையே வெறுமைதான், வலுவின்மைதான் வல்லமையாக இருக்கின்றது. எனவே தான் பவுலடியார் சொல்லுவார், இந்த ஒப்புயர்வற்ற இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் தாங்கி இருக்கின்றோம். மண்பாண்டம் பானை எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்து போகும், அதை உடைகின்ற பொழுது அதில் இருக்கின்ற விலை மதிப்பில்லாத பொருட்கள் சிதறப்படும் பார்த்தீங்களா. அப்படின்னா கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதை தாங்கக்கூடிய போதிய வலுவற்றவர்களாய் இருக்கின்றோம். இருந்த போதிலும் ஆண்டவர் என்ன சொல்கின்றார், என் அருள் உனக்கு போதும், கவலைப்படாத, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும் என்று அழைத்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே, அவருடைய வார்த்தையில் நம்பி வந்திருக்கின்றோம். கடைசியாக கொடுக்கின்ற வாக்குறுதியில் என்ன சொல்றோம், குருத்துவ அழைப்பில் எல்லாம் வல்ல இறைவனின் துணையை நம்பி இதோ வருகிறேன், அவ்வளோதான், எல்லாம் வல்ல இறைவனின் துணையை நம்பி வருகின்றேன், என்னுடைய சொந்த பலம் அல்ல, என்னுடைய படைகள் பலம் அல்ல, அல்லது உடன் இருப்பவர்களுடைய உதவி அல்ல, மாறாக அழைத்த எல்லாம் வல்ல இறைவனின் துணையை நம்பி இதோ வருகிறேன் என்று ஒப்பு கொடுத்த அந்த இறைவனின் துணையை நம்பித்தான் இன்றளவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்று சொன்னால்
எல்லா குருக்களையும் சேர்த்து தான் சொல்கின்றேன். அருட்தந்தை அவர்கள் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் 30 ஆண்டு தொட போகின்றது, 30 ஆண்டுகள் குருத்துவத்தில் இருக்கிறார் என்றால் இதனால் வரை அவருக்கு அழைப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது, ஆண்டவருடைய உடனிருப்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வெறும் 4 ஆண்டுகள் தான் நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆகின்றது. ஆனாலும் 400,000 வருடங்கள் வாழ்ந்த ஒரு பேரானந்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இந்த குருத்துவத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு எந்த வார்த்தைகளை சொல்லி நன்றி சொன்னாலும் தீரவே தீராது. ஒரு குடும்பத்திலே குருவாக மாறினா 70 தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாம், 70 தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. இதை தவிர்த்து வேறு என்ன வேண்டும்? அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும், என் தந்தை ஒவ்வொரு முறையும் தொலைபேசியில் பங்கு கொண்டாலும் நேரடியாக பார்த்தாலும் அவர் இருகரம் கோப்பி தோஸ்ரம் ஃபாதர்னு தான் சொல்லுவார். என்னை பெற்றெடுத்த தந்தை, என்னை தந்தை என்று அழைப்பது நான் பெற்ற பாக்கியம் அல்லவா? என் தந்தையை பெற்றெடுத்தவர்கள், தாயை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட, தாத்தா பாட்டிகள் கூட தோஸ்ரம் ஃபாதர் என்று சொல்கிற ஒரு மாபெரும் பாக்கியம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைத்து விடுமா? எல்லோருக்கும் கிடைத்து விடுமா? சிரிக்கிறீங்களே, எல்லோருக்கும் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்குமா? எங்களுக்குத்தான் கொடுத்தார் ஆண்டவர், எங்களுக்குத்தான் கொடுத்தார். அப்படி என்றால் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அந்தளவிற்கு ஒரு மகத்துவமான பணி இந்த குருத்துவம். அந்த குருத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள், எப்படி பார்க்கின்றோம் என்பதுதான் முக்கியம். அந்த குருத்துவத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய, குருக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது. எல்லா பொறுப்பு உங்களுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன பொறுப்பு தெரியுமா? ஜெபிக்கின்ற கடமை, ஜெபிக்கின்ற கடமை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. டெய்லியும் திருப்பலி நிறைவேற்றாவிட்டாலும் எங்களுக்கு அது பாவம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவேற்றாவிட்டால் பாவம், வார நாட்களில் திருப்பலி நிறைவேற்றாவிட்டாலும் பாவம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு குருவும் 6 வேளை திருப்புகழ் மாலை ஜெபிக்க வேண்டும், அது கட்டாயம். அதை நான் ஜெபிக்கவில்லை என்றால் அது எனக்கு பாவம். யாருக்கான ஜபம்? உங்களுக்கான ஜபம். ஒவ்வொரு நாளும் 6 வேளை இறை மக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை கட்டாயம் குருக்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே குருத்துவம் அது மாபெரும் மருத்துவம். இந்த உலகிற்கு மருத்துவம் தேவைப்பட்டதனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தினார். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்பதனால், இந்த உலகத்திற்கு மருத்துவம் தேவை என்பதனால் இந்த குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக ஜெபிக்கின்ற குருக்களுக்காக நீங்களும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த மாபெரும் குருத்துவத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திலிருந்து இறை அழைத்தல் தோன்ற வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். நானும் எங்களுடைய தலைமுறைகளும் பெற்ற ஆசீர்வாதம் நமது பங்கில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களும் பெற வேண்டும். எல்லா குடும்பமும் 70 தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனவே அந்த குருத்துவம் உங்களுடைய குடும்பத்திலும் கொடையாக கிடைக்க வேண்டும், வரமாக கிடைக்க வேண்டும் என்று நீங்களும் அந்த குருத்துவத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நற்கருணை. இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்றைய நாளில் நாம் அனைத்தையும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என் மக்களே. என்ன இந்த நற்கருணை தான் நம்முடைய வாழ்வின் ஊற்று என்று சொன்னமே, இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது பழைய பாஸ்கா அது விடுதலையின் உணவு, இன்றைய 2வது வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது அது அன்பின் உணவு, அது புதிய பாஸ்கா. இங்கே இந்த பெரிய விழாவினிலே ஆண்டவர் நமக்கு பாஸ்கா விருந்தாக தன்னையே பலியாக கொடுக்கின்றார், பாஸ்கா விருந்தாக தன்னையே படைக்கின்றார். முதல் வாசகத்திலே நாம் நீண்ட நெடிய வாசகத்தை படிக்க கேட்டோம். அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே இருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்த அந்த பாஸ்கா நாளை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் புனித நாளாக கொண்டாட வேண்டும்.
ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாய் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அவர் செயல்படுத்தினார் என்று அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூற வேண்டும். அந்த பாரவோன் மன்னனிடம் மோசே ஒவ்வொரு முறையும் சென்று பல்வேறு விதமான அற்புதங்களையும் அருஞ்செயல்களையும் நிகழ்த்திய பொழுது அவர்களுடைய மந்திரவாதிகளும் அதே அற்புதங்களையும் அருஞ்செயல்களையும் செய்தார்கள். எனவே அந்த பாரமோன் மன்னனுடைய மனம் இறுகி போகியது. எனவே அந்த மக்களை அவன் அனுப்ப அவன் உள்ளம் தயாராக இல்லை. எனவே கடைசியில் ஆண்டவர் கையில் எடுத்த ஆயுதம் எகிப்தில் இருக்கின்ற எல்லா தலைப்பேறுகளையும் ஆண்டவர் அழிக்க தொடங்கினார். எனவே ஆண்டவர் சொல்றார், இஸ்ரேல் மக்களிடம் நீ போய் சொல், ஒவ்வொரு மக்களும் பாஸ்கா விழாவினை கொண்டாட வேண்டும். அதனுடைய வழிமுறை தான் இன்னைக்கு முதல் வாசகம். ஒரு ஆட்டை அடித்து குடும்பத்தோடு அவர்கள் உண்ண வேண்டும். போதிய ஆட்கள் இல்லை என்றால் பக்கத்து வீட்டாரை அண்டை வீட்டாரை அழைத்து அவர்கள் அந்த மாபெரும் புனிதமிக்க நாளை கொண்டாட வேண்டும். அப்படி என்றால் அந்த உணவு உறவை வளர்ப்பது, எல்லோரும் ஒரே பந்தியில் அமர வேண்டும் என்ற நிகழ்வை ஆண்டவர் சொல்கின்றார். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டின் இரத்தத்தை கதவு நிலைகளிலே நீங்கள் பூசப்பட வேண்டும். ஒவ்வொரு எகிப்தியரின் தலைப்பேரையும் நான் அழிக்க கடந்து செல்கின்ற பொழுது, இரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டை நான் பார்க்கின்ற பொழுது நான் கடந்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்கின்றாரே, அந்த விடுதலையின் பாஸ்கா அது பழைய பாஸ்கா. புதிய பாஸ்காவிலே இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார், ஒவ்வொரு முறையும் இந்த கிண்ணத்திலே நாம் பருகுகின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்த அந்த மாபெரும் நினைவை நம்ம நினைவு கூறுகின்றோம். இறந்த காலத்திலே ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தது இன்றைய நிகழ்காலத்திலே நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த திரு உணவாக நமக்கு கிடைப்பது. நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளப் போகின்ற அந்த நிலை வாழ்விற்கு அச்சாரமாக இந்த நற்கருணை இருக்கிறது என்பதை இந்த புதிய பாஸ்கா பாஸ்கா விருந்தாக ஆண்டவர் கொடுப்பது நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முப்பெரும் விழாவில் இறை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் தாழ்ச்சியுடையவர்களாக, பிறரோடு நாம் அன்பு கொள்கின்றவர்களாக, தாழ்ச்சியான பணிகளை செய்து அன்பு பணிகளை செய்து தன்னையே நாம் பிறருக்கு கொடையாக கொடுத்து பிறருக்காக நம்மையே அர்ப்பணித்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே நாம் வாழ வர வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியாய் ஜெபிப்போம்.